அம்மையப்பன் முதலியார் வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கிறதே நல்ல செய்தி தானே. இன்னைக்கு சாயந்தரம் உங்க பொண்ணை பார்க்க ஒரு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பையனோட அப்பா இதே மெட்ராஸ்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு. பையன் திருச்சியில பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றான். பையன் மத்தியானம் வயல் வரா உங்க பொண்ணை பாக்குறான். நான் இட்டு பல்ல உள்ள திரும்பி போயிடறேன். அப்பா மெட்ராஸ், பையன் திருச்சி. அப்ப கல்யாணமான பொண்ணு எங்க இருக்கணும், மெட்ராஸ்லயா திருச்சியிலயா இல்ல நடுவுல உளுந்து போயிட்டலையா? இந்த விளையாட்டுல அப்புறம் வச்சுங்க, முதல்ல ஆக வேண்டிய வேலையை கவனிங்க. வரட்டா கோதாவரி, கோதாவரி தரகர் வந்தாரு சரோஜினிய பொண்ணு பாக்குறதுக்கு. இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் வரதா, நல்ல வசதியான இடமா, அதனால பலகாரம் எல்லாம் நல்லபடியா தயார் பண்ணணும். இந்த ரசகுல்லா இல்ல ரசகுல்லா, அத கையில எடுத்தா எப்படி ஜீரா டக்கு 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 டக்குன்னு சுட்டுமோ அதே மாதிரி நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குனு சுட்டணும். அப்புறம் இந்த பாசியில கால வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரிய வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும். யார் குடல்ல? கண்ணம்மா, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ தலையிடாத. உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். உடம்பு பூரா சக்கர வியாதி ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல கேசரியில ஐயாவுக்கு நெய் டக்கு டக்குன்னு சொட்டணும். கண்ணம்மா நீ சும்மா இருக்க மாட்டே? கோதாவரி, வரவங்கள்ல நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க. ஆமாமா, சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ நாலு விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வரவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும், அவ்வளவு வாய்வு. வாழைக்காய் பச்சி உருளைக்கிழங்கு பச்சி உடம்பு கொத்துக்குமா? கண்ணம்மா இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கோதாவரி கோதாவரி, என் வயிற்றுக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்கீங்கன்னு அலற வேண்டியது. நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன். கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? கோதாவரி கோதாவரி கோதாவரி, நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிற, அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏ பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா உங்களுக்கு, மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பிய. ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? எப்ப விஷயத்துல தலையிட்டா எருமாடு போதா நீ செத்துருவ? வீடாவுக்கு என்ன பண்ற கோதா? இனிமே பண்ண அடிப்பாரு. எல்லார் வீட்லயும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிக்கலன்னு போயிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வருத்தப்படுவாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் தலைகீழ், பொண்ணு பிடிச்சிருக்குன்னா மாமாவுக்கு வருத்தம் வந்துடும். ஏமா வேற என்ன, பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் நிச்சயமாயிடும்ல, அப்புறம் அவருக்கு கிடைக்கிற கேசரி பஜ்ஜி இத்தியாதி எல்லாம் கிடைக்காம போயிடுமே, அதான் காரணம். ஆனாலும் பெரியவருக்கு நாக்கு நாலு முளை வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் உன் கை மணந்தாமா? வெளியில கல்யாண வீட்டுல சாப்பிடுறதும் சரி, வீட்டுல உன் கையால அவரைக்காய் பொரியல் வச்சு கார குழம்பு சாப்பிடுறதும் சரி. என்னாச்சு? ஜலதோஷம் பிடிச்சிச்சு. இப்பதான் ஐஸ் வச்சிங்களே, அதனால ஓய் சட்டுன்னு உப்பு எடுத்து பட்டுன்னு அடுப்புல போடு, டப்பு டப்புன்னு வெடிக்கட்டும். மாமியாலும் மருமகளும் உரமாடுறத பார்த்தா எங்கன்னே பட்டுடும் போல இருக்கு. எல்லாரும் உள்ள போயிட்டா டாக்ஸி 22 பைசா யார் தருது? தரேன், பொண்ணு பிடிக்கலன்னா 22 60 திருப்பி கொடுத்துருவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா நடக்காது, போல பணத்தை கொடு. சாரு அம்மையப்ப மாதிரி எனக்கு வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசர். அது வந்து சாரு தான் ஜவுளி ஜெகநாத, சேனம்பேட்டையில பெரிய ஜவுளி கடலே வச்சிருக்காரு. யோ என்னைய வேற ஒண்ணும் இல்ல, தரகராச்ச தொழில் ரீதியா போய் சொல்லிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொடைய தட்டி சமாளிக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் பெரிய ஜவுளி கடல்லாம் இல்ல, தேனாம்பேட்டில் ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசர் இல்ல, சாதாரண கிளார்க் தான். பாத்தீங்களா, என் பையன் கணேசன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற தரகர் சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரு. அது பொய், சாதாரண கிளார்க் தான். இது என் பொண்ணு வசந்தா, மிஸ் வசந்தா, பிஏ படிச்சிருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அப்புறம் சிவப்பு முக்கோணமாக்கும் காலத்தின் கோலம் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. அச்சோ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், திரும்பி வரவா போறா? அதை விடுங்க சார்,
உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. வந்தவங்க மறந்தாலும் இவர் மறக்க மாட்டாரே. இதில் நாலு தட்டு வச்சிருக்கேன், வந்தவங்களுக்கு மட்டும் கூட இவருக்கு வேண்டாம். அவங்க முன்னாடி இவர் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். மாமா தானே, எதையாவது செய்வார். ஏமா, தடகர் நம்ம வீட்டுக்கு எத்தனை நாளா வந்துகிட்டு இருக்காரு, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு சக்கர வியாதிமா. கோதாவரி, 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 இவதான். ஓ, புரியுது புரியுது. மூணு தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம ஆடி அசைஞ்சு மெதுவா வந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியலையே, உங்க பொண்டாட்டி தானே? ஆமா, மகா புத்திசாலி அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பு. கேசரி நல்லா இருக்குடி. இவன் என் மூத்த பையன் சிதம்பரம். பாபு சிதம்பரனார் பேரை வச்சிருக்கேன். இந்தியன் ஆயில கேஷியர். இவன் என் ரெண்டாவது பையன் சிவா. சுப்பிரமணிய சிவா பேரை வச்சிருக்கேன். குடுங்கையூர்ல வைஸ்மெக்ஸ் இண்டஸ்ட்ரியில பிட்டரா இருக்க. நான் பண்ணின கடைசி தப்பு இவன் தான். பேரு பாரதி. பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மகாகவி பேரை ஏண்டா அந்த படுபாவிக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுகிட்டு இருக்கேன். என்ன பண்றான்? பிளஸ் டூ பாஸ் பண்ணிட்டானா? இல்ல, எழுதினா எழுதினா எழுதியிருக்கான், இன்னும் எழுதுவான். புரிஞ்சு போச்சு. அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தொடர் கதை சார். ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. வாமா. என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளைய மருமகன் சொல்றத விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? போட்டீங்களா? அவருக்கு அவருக்கு அப்பா. என்னடா, ஒரு எட்டனா இருக்குமா? எதுக்குடா பூவை தலையா போட்டு பாக்கத்தான்? எதுக்கு பூவை தலையா போட்டு பாக்க போற? இவங்க பொண்ணை கொண்டாந்து காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான். அம்மா உமா சரோஜனையை கூட்டிட்டு வந்துருமா? நீ எடுத்துக்கூடிய இவதான் என் பொண்ணு. பேரு சரோஜினி. கவிக்குயில் சரோஜன் நாயுடு பேரை வச்சிருக்கீங்க. சரோஜன் நாயுடு சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். பொண்ண கொஞ்சம் பாட சொல்லுங்க. பாட்டு பாட்டு என்னங்க உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாத? என்ன இப்படி கட்டிட்டீங்க? அந்த காலத்துல நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல நீங்க அனுமதிக்கணும். எங்க பக்கத்துல ஒரு பரம்பரை பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு பாடினா கல்யாணம் கண்டிப்பா நடந்துரும்னு ஒரு நம்பிக்கை. எங்க பாட்டி அந்த பாட்டை பாடித்தான் என் தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எங்க அம்மாவும் அந்த பாட்டை பாடித்தான் எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் பொண்டாட்டி கூட அந்த பாட்டை பாடித்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக நான் அந்த பாட்டை பாட சொல்லிடுறேன். பாடுமா ஜானகி தேவி? பாடுமா பாடுமா? டே பாரதி, நம்ம வையாபுரி செட்டியா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு பம்பாயில இருந்து ஒரு குடும்பம் குடுத்தன வர போறாங்களா. அநேகமா இன்னைக்கு மத்தியானமே வந்துருவாங்களா. செட்டியார் என்கிட்ட சொல்லிட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்காரு. இந்த சாவியை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வா. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா செட்டியார் வந்து பேசிப்பாருன்னு சொல்லிட்டு. கண்ணம்மா இதை உள்ள கொண்டு போய் பத்திரமாவை. நீ நாலு வீட்டுல வேலை செய்யறவ, கண்ட வீட்டுல அதை வச்சிடாத. வாங்க வாங்க வாங்க.
வையாபுரி செட்டியார் திண்ணீர் மூல போயிருக்காரு. ஹரே ராம், தும் கியா போல்தா ஹே, ஹம்கோ தமிழ் நை மாலும். வையாபுரி செட்டியார் திண்ணீர் மூல போய் மை ஃபாதர் வையாபுரி செட்டியார் சிநேகிதர்கள் நண்பர்கள் புரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தோஸ்த் ஆ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வாங்க. பாம்பேல இருந்து வரணும் சொல்றீங்க, கையில பெட்டி தவிர வேற சாமான காணோம். ஹரே ராம், ஹம்கோ தமிழ் நை மாலும். பாம்பே டெம்போ ஜாம ஆதா ஹே? ஹாம் பீச்சே ஆதா ஹே. ஹாம் திஸ் ஹால் பிக் ஹால் 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 அது ஹம் ஜாதா ஹே தும் ஆதா ஹே ஆதா ஆவ் பேட்டி ஆவ் பேட்டி ஆவ் ஆவ் பேட்டி ஆதா ஆதா திஸ் பெட்ரூம் ஹே. अच्छा बेटा कितना शानदार है घर. तो सेठ आज बात तुम या बहुत सुंदर. सेठ जाता बेटी आता. दिस बेडरूम है फैन. तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम बारी है. तुम्हारा नाम पारू. पारू है. तुम क्या पढ़ते हो? तुम क्या पढ़ते हो? நான் வீட்ல தான் படுத்துக்குவேன். இட்ஸ் ஸ்டில் ஃபார் ஸ்டடி. ஐயோ ப்ளஸ் டூ பாஸ்ட் போச்சுடா. ஐ ரைட்டிங் ரிசல்ட் பேப்பர்ல கம்மிங். தும் ப்ளஸ் டூ படித்தே ஹோ, தும்கோ இந்தி மாலும் நை, இங்கிலீஷ் மாலும் நை, தமிழ் அச்சுத்தர மாலும் ஹே கியா? அச்சா அச்சா. யூ செட் தட் யூ ஹேவ் ரிட்டன் ப்ளஸ் டூ, யூ நெய்தர் ஸ்பீக் ஹிந்தி நார் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, ரைட்? हमारा अर्जेंट वर्क बीच में. मैं जाता तुम आता नहीं. बेवकूफ हैं. बेवकूफ बेवकूफ ना என்ன வர்க்கு ஏதோ இருக்கு. மை बेवकूफ. थैंक यू थैंक यू. நான் बेवकूफ. अच्छा बेवकूफ 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 बेवकूफ. आ நில்லு நில்லு. என்ன வேணும்? சொந்த ஊர் பாம்பேயா? இல்ல ராஜஸ்தான். என்ன விஷயம்? இந்தி தெரியுமா? ஓ தெரியுமே. பேகுப் பேகுப் நானா? யாரே பார்த்து முட்டாள் சொன்னே? சைத்தான் கி பச்சா. பேகுப்னா முட்டாளா? முட்டாள்தான். நான் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அவன் எப்படி போறான்? பேகுப்னா முட்டாளா? என்ன பார்த்து ஒரு பொண்ணு முட்டாள் நடிச்சா? ஒரு நிமிஷம் நீ சொல்லுங்க. நீ ஏன் பாரதி தூக்கம் வருதா? நாளை படிச்சுக்கலாமே. ஐயோ அந்த ரிஸ்கே வேணா. நீ இந்த வருஷம் நான் எப்படியும் பாஸ் பண்ணி ஆகணும். பகல்ல உங்களை பிடிக்க முடியல. அது இல்லப்பா, அவர் ஷிப்ட்ல இருந்து வர நேரமாச்சு. அவர் தூங்க வேண்டாமா? அவர் தூங்கறதுக்கு நான் படிக்கிறதுக்கு என்ன நீ சம்பந்தம்? பாரதி இன்னைக்கும் படிக்கிறானா? வெரி குட் அண்ணி. என்னமோ சொன்னீங்களே அண்ணன் வந்தா தூங்கணும்னு. இப்ப நான் படிக்கிறத பாத்துட்டு அண்ணனே வெரி குட் சொல்லு பாத்தீங்களா? எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணி சீக்கிரம் வாங்க, சந்தேகம் கேட்கணும். இப்ப வந்துருவா, நான் முகம் கழிச்சு வந்துடுறேன். படி. என்னங்க கணத்தங்கரையில முகம் கழுவ கூடாதோ? என்னங்க இந்த பாரதியோட பிரச்சனை? நமக்கு பெரிய தலைவலியா இருக்கும் போல இருக்கு. ஏண்டி தலைவலிங்கற?
அவனுக்கு படிக்கணுன்ற பொறுப்பு வந்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ படிச்சிருக்கன்ற நினைக்கிறப்ப அதை விட சந்தோஷமா இருக்கு. இந்த பாரு, வாழ்க்கைனா சில நெளிவு சொல்லி இருக்கத்தான் செய்யும். நமக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. சரி, பகல்ல பாரதி கடை கண்ணிக்கு போவான்ல. ஐயோ, அப்போ அத்தை அக்கா எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க, நான் இப்படி உங்க ரூமுக்கு வர முடியும்? ஆமா, உன்ன மொத்தமா பண்ணி போட்டேன். பசி எடுக்கும் போது தான் சாப்பிடணும். பசிய பெண்கள் பொறுத்தாங்கண்டி, ஆண்கள் பொறுக்கணும் அவசியம் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? மோங்கலிட்டு இருக்க. கிணத்தடிய கழுவுனா என்ன? அது வந்து ஏன் கதவை தாப்பா போட்டு கழுவணுமா? ஏனே என் சைக்கிள் பிடியானா என்ன நீ? இது தெரியாதா? என் சைக்கிள் பிடியானு அர்த்தம். ஐயோ, என் சைக்கிள் பிடியானா? போ போ போ, சொல்லிக்கொடு. போன மாசம் துணி வளர்த்ததுக்கு துட்டு சாமி. மொத்தம் எவ்வளவு பில் ஆச்சு? 68 ரூபா சாமி. சார் கொஞ்சம் இந்த 34 ரூபா மிச்சம். 34 ரூபா பக்கத்து போர்ஷன்ல போய் வாங்கிக்க. அவங்க எதா கேட்டா சொல்லு. இங்க ரெண்டு பேருக்கு 34 ரூபா கொடுத்தாங்க, மிச்சம் 34 ரூபா அவங்க 6 பேரும் சேர்ந்து கொடுத்தா போறேன்னு சொல்லு. சரி சாமி. அடுத்த மாசத்துல இருந்து என் பில்ல தனியா போட்டுரு. நீங்களும் துணியை தனியா போடு சாமி. சாமி என்னப்பா? டோபி அப்படின்னா லாண்டரி சாமி, அப்படின்னா தலைவர் தொழிலாளி சாமி, அப்படின்னா துணி எல்லாம் துவைச்சு அலசி அயன் பண்ண சாமி. அதான் அப்படி புரியும்படியா சொல்லுப்பா. நீ என்ன வேணும்? துட்டு சாமி. நீங்க எனக்கு தரணும் சாமி. எவ்வளவு தரணும்? 34 ரூபாய் தரணும். பில்ல படி சாமி. 2 தேதி 4 டெரிகாட் பேண்ட், 3 டெரிகாட் சட்டை. 9 தேதி 3 டெரிகாட் பேண்ட், 6 டெரிகாட் சட்டை. 16 தேதி 4 டெரிகாட் பேண்ட், 5 டெரிகாட் சட்டை. 23 தேதி 3 டெரிகாட் பேண்ட், 4 டெரிகாட் சட்டை. மொத்தம் 68 ரூபாய். அந்த ஐயா சாமி 34 ரூபாய் கொடுத்துட்டாங்க. நீங்க 34 ரூபாய் கொடுங்க சாமி. ஆக கூடி போட்டதத்தனையும் டெரிகாட் பேண்ட் டெரிகாட் ஷர்ட் இல்லையா? ஆமா சிவா. அப்பா என்கிட்ட இருக்கிறது காக்கி பேண்ட் காக்கி சட்டை. யூனியன் ஒப்பந்தப்படி கம்பெனில வெளுத்து கொடுத்துருவாங்கப்பா. பாரதி, எங்கிட்ட இருக்க டெரிகாட் பேண்ட் டெரிகாட் சட்டையை வீட்லயே துவைச்சுக்கிறேனப்பா. கோதாவரி, நான் பேண்ட் சட்டையெல்லாம் போடுறது இல்லைங்க. அம்மா சொன்னது காதல விழுந்துதா? 1967 இருந்து பேண்ட் போடுறத விட்டுட்டேன். வீட்டுல இன்னும் ரெண்டு பொம்பளைங்க இருக்காங்க, அவங்களும் பேண்ட் சட்டையெல்லாம் போடுறது இல்ல. ஆக டெரிகாட் பேண்ட் டெரிகாட் ஷர்ட் எதுவுமே போடாத இந்த குடும்பத்தில இருந்து எதிர்த்த குடும்பத்துக்காரர் எப்படி 34 ரூபாய் எதிர்பார்க்கிறாரு? கையில காசு இல்லைன்னா சொல்ல சொல்லு, கடனா தரேன். ஆனா நான் எவனையும் நம்புறது இல்ல. ப்ரோ நோட்ல கையெழுத்து போட்டு தரணும், அதை ரெண்டு கெசட்டட் ஆபீசர் அட்டஸ்ட் பண்ணி தரணும். சம்மதமானுக்கள் கோபி இல்லீங்க? நான் கோபி. நான் யாருகிட்டையும் கடன் வாங்கி பழக்கம் இல்ல, கொடுத்துதான் பழக்கம். புரியுதா? இப்பதான் புரியுது. இந்த 34 ரூபாய் போ. காலமாத்துக்க காலமாத்துக்க, ஒரே பக்கமா ஒரே பக்கமா. ஐயோ, இந்த பக்கம் இந்த பக்கம். இப்ப ஆரம்பிங்க ஆரம்பிங்க. நான் இந்த பக்கம் ஜன்னல் அண்டி இருக்கேன். கவலைப்படாதீங்க, நீங்க ஏதாவது வளரிட்டா ஐம் சாரி மறந்துட்டீங்கன்னா எடுத்து கொடுக்க டைலாக் பேப்பர் கையிலேயே இருக்கு. கவலைப்படாதீங்க, லெட்டர் போட்டு தான் வந்திருக்கேன். பின்ன என்ன லேட்டு? சீக்கிரம் ஆரம்பிங்க. வீட்டுல யாரும் இல்லையா? இம்மா பெரிய உருவம் புடவை கட்டி நிக்கிறனே, என்ன பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியலையா? ஐ வாண்ட் டு டாக் டு சரோஜினி. இந்த டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் நம்ம கையில வச்சுக்காத. இவ்வளவு கத்துற இன்னும் வள்ளிய, நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு புரியல, நான் பதிலுக்கு இங்கிலீஷ்ல பேசணும்னா யாருக்குமே புரியாது. வந்தாச்சு வந்தாச்சு. வாட் மேட்டர், தமிழ்ல டெல்லு. இந்த வீட்டுல ஒருத்தருக்குமே வெக்கம் மானம் ரோஷம் சூடு சுரணை இதெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணமான பொண்ணு புருஷனை பிரிஞ்சு இத்தனை நாளா இந்த வீட்டுல இருக்குது, நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? ஏன் எங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? புத்தி வரும். மீசக்காரனா?
வீட்டு பொன்னாண்டசே, எங்க பொண்ணு ராத்திரி 10 மணிக்கு வரும், 12 மணிக்கு வரும், 14 மணிக்கு வரும். சில நாளைக்கு வரவே வராது. அது எங்க பொம்மை நாட்டிங்க சுதந்திரம். அதுக்காக நீ அத்த போய் சந்தேகப்பட்டியாமே? கண்ணம்மா, கம்மனுகட சந்தேகப்பட்டதுக்காக தீ குளிச்சது அந்த காலம். சந்தேகப்படுறவங்களை தூக்கி தீயில போடுறது இந்த காலம். கண்ணம்மா, கம்மனுகட இந்த மாதிரி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டாதான் இந்த மர மண்டைக்கு உரைக்கும். மர மண்டையா? யார யார பார்த்து மர மண்டைங்கிறீங்க? போனா போகுதுன்னு பார்த்தா ஏறிக்கிட்டே போறீங்களே. அப்புறம் நான் வக்கீல் தான் பார்க்க வேண்டியிருக்கும். என்னத்துக்கு டைவர்ஸ்? அவையா இல்ல ஓ வக்கீல் டைவர்ஸ் சொல்றதுக்கு? எங்க பொண்ணுக்கு நான் தான் வக்கீல். நான் சொல்றேன், ஓ பையனே எங்க பொண்ணு டைவர்ஸ். கண்ணுமா, கம்மனு கட இந்த கைவனு காச்சு நம்மளு காச்சு. நாளைக்கே நான் வக்கீல் நோட்டீஸோட வர்றேன். என்னத்துக்கு நோட்டீஸ்? நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா, அண்ணமா கம்மனு கட உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணமா கம்மனு கட ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ. ஓஹோ, ஓகே ஓகே, நாளைக்கே நான் விடுதலை பத்திரத்தோட கம்மறேன். கம்மல் என்ன? ஐ அம் நாட் ஆம்லெட் பெர்னாண்டஸ். நன்றி சார்.